ஏடிஎம் மையங்களில் எப்படி நூதன முறையில் பணம் திருடப்படுகிறது என்பதை பற்றி நமது செய்தியாளர் கார்த்திக் தரும் விரிவான தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னையில் பழைய ஏடிஎம் இயந்திரங்களை குறிவைத்து கொள்ளையடிக்கும் இரண்டு வடமாநிலங்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக ஒரு அறைக்குள் இரண்டு இயந்திரங்கள் இருக்க வேண்டும். அந்த இயந்திரங்களை கையாள்பவர் வயதானவர் இருக்க வேண்டும் என்பதே இந்த கொள்ளர்களின் முதல் குறிக்கோளாக உள்ளது. அதாவது ஏடிஎம் மையத்திற்கு உள்ளே வந்த பிறகு முதலில் இந்த கார்டை செலுத்தி ரகசிய எண்ணை பதிவு செய்த பின்பு அவர்கள் வேண்டிய தொகையை பதிவு செய்த பின்பு உள்ளே இருக்கும் ஒரு நபர் இந்த இயந்திரத்தில் பணம் வரவில்லை, அருகில் உள்ள இயந்திரத்தில் தான் பணம் வருகிறது என்று சொல்லி அவர்களை திசை திருப்பியவுடன் அந்த பட்டன்களுக்கு இடையே வந்து சிறிய தீக்குச்சி இல்லை பிளேடு போன்ற ஒரு சிறிய வைத்துவிட்டு அந்த இயந்திரத்தை செயல்படாமல் வண்ணம் செய்கின்றனர். அதன் பின்பு உள்ளே உள்ள நபர் வெளியே சென்றவுடன் வெளியே இருக்கும் நபர் உள்ளே வந்த பிறகு அந்த பட்டனுக்கு இடையே வைத்த அந்த ஒரு சிறிய கருவியை எடுத்த பிறகு அந்த இயந்திரம் பணத்தை கொடுத்தவுடன் அந்த பணத்தை திருடிவிட்டு இங்கிருந்து சென்றுவிடன. இதுபோன்று இந்த இடத்தில் மட்டும் 5 வழக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த கொள்ளையர்கள் பிடிப்பதற்கு போலீசார் கடந்த 3 மாதமாக தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். நேற்று இரவு எழிலகத்தில் இதே போன்ற சம்பவத்தில் ஈடுபடும் போது போலீசார் அவர்களை கைது செய்துள்ளது. மேலும் இந்த முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு இங்கிருந்து விமானம் மூலம் தப்பிப்பதாகவும் மேலும் இதன் பின்னணியில் வந்து மேலும் யாராவது இருப்பார்களா என்ற போன்ற விசாரணைகள் வந்து நடைபெற்று வருகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெயகண்ணனுடன் கார்த்திக்.